ஒரு நிமிஷத்தில் நம்ம ஜூஸ் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இப்படி செஞ்சு வைக்கும்போது சீசன்களையே நம்ம வாங்கி குறைந்த விலையில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த கிரேப் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு கையளவு எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரேதாக போட்டு அரைக்கிறதா இருந்தால், பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரேதையாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஜூஸை நீங்கள் ஊற்றி நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக நல்ல மேலே சக்கைகள் எல்லாம் இருக்கும், கீழே நல்லா வடிஞ்சு சூப்பராக நமக்கு ரெடியாகி வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி சக்கை வந்ததும் அதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் மறுபடியும் அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி ஊற்றும்போது அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு திரும்ப வந்துடும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கிரேப்ஸையும் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் ஒன்று நம்ம எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போது எத்தனை கப் அளவுக்கு நம்ம இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அளவுகள் ரொம்பவே முக்கியம். 1, 2, 3 3.5 கப் அளவுக்கு ஜூஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3.5 கப்புக்கு நம்ம 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு சுகர் கொஞ்சம் லைட்டாக தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதால் நான் 1.5 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக எல்லாருமே குடிக்கிற அளவு இருக்கணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுகரை சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு பக்கத்துலேயே நின்று குக் பண்ணுங்கள். நல்லா சூடு வந்துருச்சுன்னா பொங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுட்டு வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி செய்யும்போது எல்லா ஜூஸுமே பொங்கி கீழே ஊற்றி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அடுப்பு நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு க்ரீன் கலர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒரு பிஞ்ச் அளவு சேர்க்கும்போது அந்த ஜூஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா முற்றிலுமே தவிர்த்துக்கோங்க. இப்போது நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்தோம். அதுக்கு வந்து சரியாக 1 லெமன் மட்டும் ஃபுல்லாக, பெரிய லெமன்லேருந்து 1 லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா 2 லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் எந்தளவுக்கு சேர்த்தாலும் அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. அந்த க்ரீன் கலர் சேர்த்ததால் அதோடய கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போது இன்னொரு ஜக்கில் நம்ம அந்த வடிகட்டியை வச்சு நல்லா எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடலாம். எலுமிச்சம்பழத்தோட விதைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணும்போது நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், மண் எதுவுமே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வடிகட்டி எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரி வடிகட்டுறேன். சூடு ஆறிட்டால் கெட்டி ஆகிறாது, கரெக்டான பக்குவத்துக்கு தான் நமக்கு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்குவாஷ் வச்சு நம்ம சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம். நான் இன்றைக்கி இதை வச்சு 2 வகையான ஜூஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு, அதில் கொஞ்சமாக ஐஸ்கட்டிகளை சேர்த்தாச்சு. ஐஸ்கட்டிகள் மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புதினாவோட வாசம் நமக்கு ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரேப் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் நான் ஐஸ் கியூஸ் போட்டிருக்கிறதுனால நார்மலான வாட்டர் ஊற்றினாலே போதும். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினாவை மேலே போட்டுட்டு பரிமாறுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். கடைகளில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. இப்போது 2வதா ஜூஸ் சின்ன சின்ன பீசஸாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம திராட்சை எடுத்து வச்சுருந்தோம், அதை கட் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இது நான் முத நாள் வந்து புதினா போட்டு போட்டேன். இது 2வது நாள் ஒரு 5 பேர் குடிக்கிற அளவுக்காக நான் இந்த மாதிரி கிரேப்ஸையே கட் பண்ணி கிரேப்ஸ் ஜூஸ் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கிரேப்ஸ் ஜூஸ் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றினாலே போதும், ஸ்வீட் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்.
ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் எந்த கடையிலையுமே நம்மளால் குடிச்சிருக்க முடியாது. சர்பத் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பண்ணுறதை விட இந்த சீசனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய பழங்களை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் செஞ்சுக்கோங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் செய்யும்போது அதை ஜாம் மாதிரி பிரெட்டில் கூட நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெண்டு வகையான ஜூஸு, 6 மாதமானாலும் கெட்டு போகாது. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம். பாய்.